ஷேப்லெஸ் நடிகைன்னு புதுசா பேரை வாங்கி மார்க்கெட்டையே எழுந்து நிக்கிறாங்களா நம்ம நித்தி நடிகை. பல முன்னணி நாயகர்கள் இயக்குனர்களோட படத்துல நடிச்சாலும் தற்போது அவங்களுக்கு வரும் கதாபாத்திரங்கள் எல்லாமே செகண்ட் அண்ட் தேர்டு நாயகியா தான் வருதான். கடுப்போட உச்சத்துல இருக்கும் நாயகி தன்னை எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும், எல்லார்கிட்டையும் அட்வைஸும் கேட்டுட்டு வராங்களாம். எல்லாரும் சொல்ற ஒரே அட்வைஸ் இதுதான், ஷேப்பை மாற்று என்பதுதான். இல்லைனா கடைசியில பவர் ஸ்டாருக்கு தான் ஜோடியா முடியும்னு சொல்றாங்களாம். உண்மையிலேயே ஒரு முறை இவரை பவர் ஸ்டார் அணுகி மொக்க வாங்கினதும் தனி கதையா. மாமியார் மருமகள் சண்டைங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒண்ணு, அதுல இவங்க மட்டும் விதிவிலக்கா என்ன? உலக அழகியும் இந்த பிரச்சனையை சந்திக்கிறது தான் எல்லாரோட கவனத்திலையும் இருக்கு. தனி குடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுற உலக அழகி பாலிவுட்ல டைட்டில் போட்டு செய்தி பரப்ப கடுப்பான கணவர் காட்டமா ட்விட்டரும் போட்டிருக்கிறாராம். மனைவியும் தாயும் ரெண்டு கண்கள், எந்த கண்ணுல குத்தினாலும் வலி என்னவோ ரெண்டுக்கும் தாங்கிறது கதையோட சாராம்சமா. எல்லாத்தையும் தெரிஞ்ச தந்தையோ வாயே திறக்காம இருக்கிறது தான் மகனுக்கு புரியவே இல்லையா. பாலிவுட்டுக்கே சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் மனைவிக்கு கணவன் தானே. தெலுங்கு தமிழ்னு பரபரப்பை ஏற்படுத்திய ஸ்ரீ விவகாரமான நடிகை. தற்போது தனக்கான காதலனை தேடுற வேலையில இறங்கியிருக்காங்களா. இத்தனை அபத்திரத்தையும் தெரிஞ்சு தன்னை ஏற்க போகும் அந்த நபரை தேடி வர்றதாகவும் அவர் என்னை அதிகமாக காதலிப்பவராகவும் இருக்கணும்னு சொல்லி ஒரு பேட்டியில் வேற தெரிவிச்சிருக்காங்க. இதை அறிஞ்ச கோலிவுட் மக்கள் அந்த தியாகி யாராயிருக்கும்னு அதிக எதிர்பார்ப்போட இருக்காங்களாம். இனி இவர் என்ன சொன்னாலும் பரபரப்பு தான். அடுத்த கட்டமாக இவங்களுடைய திருமணத்தில் எந்த நடிகரெல்லாம் வருவாங்கங்கிறது வரைக்கும் கற்பனையில் மிதக்கிறாங்களாம் தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்கள். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய சொத்து அந்த நடிகை. பாலிவுட்ல பெரிய வளம் வந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு அவங்க மனசுல எப்போதுமே தனி இடம் இருக்கு. மயில மாதிரி தோகை விரிச்ச அந்த நடிகையோட பெயரை வாங்கி அவங்க வாரிசு நடிகை அசத்தி இருக்காங்க. அவங்க நடிச்சு வெளிவந்த திரைப்படம் நல்ல பேரும் வாங்கி கொடுத்திருக்கு. இதனால தமிழ் சினிமாவின் பெரிய கம்பெனி ஒண்ணு அவங்கள அணுகியிருக்கான். ஆனா அவங்க தந்தையோ தமிழுக்கு நோன்னு சொல்லிட்டாங்களாம். அடப்பாவமே, தமிழ் வளர்த்தெடுத்த அம்மா மறுத்த அவங்க வாரிசுன்னு டைட்டில் போட்டு கலாய்க்கிறாங்களா கோலிவுட் பக்கம். மில்க் நடிகையிடம் விவாகரத்து பெற்ற அந்த இயக்குனர் மீண்டும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டது எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கான். காரணம், இனி திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்த அந்த இயக்குனர் தற்போது திருமணத்திற்கு தயாராகி வீட்டுல பெண் பார்க்கவும் சொல்லியிருக்கிறாராம். விவாகரத்துக்கு அப்புறமா ஒரு நாயகிய மனசுல வேற நினைச்சிருந்தாராம். அவங்க இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்தா அதை அடியோட மறந்து விடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இனியும் காலம் தாழ்த்தாம அடுத்த கட்டமா முடிவெடுக்கணும்னு வீட்டுல பெண் பார்க்கவும் சொல்லிட்டாங்களாம். ஆக வீட்ல மீண்டும் டும் 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 சத்தம் கேட்க போகுதான். ஆடி மாசம்னு வந்தாலே எல்லாருமே எதிர்பார்க்கிறது துணி கடைகளோட ஆஃபர் தான். இதுக்கு நம்ம வீட்டு பெண்களை கவர பல விளம்பரமும் வரும். அதுக்கு முன்னோடியா ஓனரே குத்தாட்டம் போடும் கலாச்சாரத்தையும் தொடங்கி வச்சாரு. அதுல பல நாயகிகளை வச்சும் ஆடுவாரு. இந்த முறை எந்த நாயகியுமே இல்லை. என்னன்னு விசாரிச்சா நாயகிகளை ஏற்பாடு செய்ய மேனேஜருக்கு சரியான கமிஷன் கொடுக்காதனால நாயகிக ஏமாற்றிடுறாங்க. அதனால இந்த முறை நாயகிகளை தவிர்க்கும்படி கேட்டுட்டாராம். இதனால தான் இந்த முறை அவர் தனியாவே நடனமாடுறாராம். மக்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. காமெடி டான் எப்பவுமே பா நடிகைக்கு தான் ரெக்கமெண்ட் செய்வாரு. இது ஊரறிஞ்ச விஷயம். காரணம், அவங்களுக்கு நல்ல திறமை இருந்தும் பெருசா வெற்றி கிடைக்கலங்கிறது தான். இவங்களுக்கு பல வாய்ப்பு கொடுத்தும் எந்த படமும் வெற்றி பெறல. தற்போது இவங்களோட நடிப்புல உருவாகி வரும் படத்துல பிரேம நடிகை கமிட் ஆகியிருக்காங்க. அதிக திறமை இவருக்கு இருக்குன்னு பல இயக்குனரிடம் போன் போட்டு இவரே சொல்லிட்டும் வராராம். அடுத்தடுத்து இவர் படங்களை இவரை பார்க்கலாம். திறமைக்கு மரியாதை கொடுத்தாலும் சமுதாயம் என்ன பேசுன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்களாம் கோடம்பாக்கவாசிகள். பிரபல பாலிவுட் நடிகை ஒருத்தங்க தமிழ்ல உச்ச நட்சத்திரம் நடிச்ச படத்துல அவங்களுக்கு காதலியா நடிச்சாங்களாம். இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றாலும் பாலிவுட்ல நடிகைக்கு வாய்ப்பு குறைஞ்சிட்டு வருதான். இதனால போட்டோஷூட் எடுத்து எல்லாருக்குமே அனுப்ப முடிவு செஞ்சிருக்கிறாங்களாம். ஆனா இந்த போட்டோஷூட் வழக்கமா இல்லாம அரை நிர்வாணமா எடுத்திருக்காங்களாம். இந்த போட்டோ வெளியில வேற லீக்கும் ஆகியிருக்கான். பட வாய்ப்புக்காக இப்படி எல்லாமா செய்வாங்கன்னு பலரும் பேசிட்டு வராங்களாம். மூன்றெழுத்து நடிகை தற்போது தன்னை அதிகமா பெரிய நட்சத்திரங்களோட ஒப்பந்தமாக துடிச்சிட்டு வராங்க. ஆனா இவரை ஏனோ எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. பெரிய நம்பர் நடிகையோட இவர் போட்டி போடுறத யாருமே விரும்பலையாம். போன வாரம் ரிலீஸ் ஆன படம் கூட பெருசா போகலையா, அதனால இவங்க பழைய ஃபார்முலாவான ஸ்டார் நடிகர்களோட நாயகியா நடிக்கிறத ஆரம்பிச்சுட்டாங்களாம். நம்பர் படம் மட்டுமே இவங்களுடைய கடைசி நம்பிக்கையாவும் இருக்கான். வாரிசு நடிகர்களோட ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குதான். எடுத்த உடனே தலைகால் புரியாம சில முடிவுகளை எடுத்து பிறகு ஐயோ அம்மான்னு கத்துறாங்களாம். இந்த லிஸ்ட்ல இப்போ இணைஞ்சிருக்கிறாரு இதயமான நாயகனோட மகன். இவரை அறிமுகப்படுத்திய சில நாட்களிலே தந்தை உயிர்விட இவர் தந்தை மேல மதிப்பு கொண்ட பலரும் இவருக்கு அதிக வாய்ப்பும் தந்தாங்க. ஆனா எதுவுமே பெருசா கை கூடாததால இவர் சொந்த தயாரிப்புல படம் ஒன்ன எடுத்தாரு. அந்த படம் இவர் முதலுக்கே மோசங்கிறதுனால தற்போது பெருத்த நஷ்டத்துல இருக்கிறாராம் நாயகன். சினிமா வாரிசானாலும் சினிமா புரிதல் வேணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்களாம் பலரும். காது கொடுத்து கேட்டா இவருக்கு ரொம்பவுமே நல்லதான்.